இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் செய்யலாமா? கோவக்காய் இப்படி கழுவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கு. தேவையான பொருள் கருவேப்பிலை, இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி. இப்போ இதை நம்ம தாளிக்கு இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆயில் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். பெருங்காயம், ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோ சீரகம், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கோவக்காயை போட்டுட்ருக்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி போட்டுட்ருக்கேன். மஞ்சாத்தூள், வெறும் மிளகாய் பவுடர் அரை ஸ்பூன், தனியா பவுடர் அரை ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன குக்கராக இருக்கு, அதனால கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 கப் அவ்வளோ தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிட்டு 3 விசில் பாருங்க, கோவக்காய் ரெடியாக இருக்கு. இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். வெந்திருக்கா பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்து போயிருக்கு. இது கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி மேல போட்டுட்டு இருக்கிறேன். கோவக்காய் பொரியல் ரெடி.